ஜோதிட ரகசியங்கள் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு எளிமையான விஷயம்தான். என்னென்னா, தினசரி நம்மளுக்கு வருமானம் வரணும், நிற்காம வரணும் அப்படின்னா எந்த தெய்வத்தை வழிபட்டால் வருமானம் வரும் அப்படின்னு தான் பார்க்குறோம். எல்லாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு தெய்வம்னு ஒன்று இருக்குது. இது பொதுவாக 12 ராசிக்காரர்களும் வணங்க வேண்டிய தெய்வம், சரிங்களா? இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள், உங்களுக்கு பணத்தில் வந்து இன்கமிங் வர்றது குறையாது, அது குறையாமல் ரன்னிங் ஆகிட்டே இருக்கும், சரிங்களா? நம்மளுடைய அலுவலகம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆதவன் ஜோதிட நிலையம் திருப்பூர் மற்றும் சென்னை இரண்டு இடத்துல இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட நிறைய உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி வகுப்புகள் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் பயிற்சி கற்றுக்கிறதுனால கற்றுக்கலாம். நேரடி வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் பயிற்சி வகுப்பு இருக்குது, அதுவும் கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 5 to 5:30 தினசரி இலவச ஜோதிட கல்வி நேரம்னு வச்சுருக்கோம். அதில் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கூப்பிட்டு தொடர்பு கொண்டு நீங்கள் தெளிவுபடலாம். முழு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் முழுசாக ஜாத ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தினசரி வருமானத்துக்கு வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், மொச்ச பேர் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெய்வ வழிபாடு தான் சொல்லியிருக்கோம். இப்போ எந்த தெய்வ வழிபாடு அப்படிங்கிறத நம்ம சொல்லலை. இப்போ தெய்வ வழிபாடு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லைங்க, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள உங்களுடைய வீட்டிலேருந்து தெற்கு திசையில் உள்ள மகாலட்சுமி, பெருமாளுடைய அம்சத்தில் உள்ள மகாலட்சுமி, பெண் தெய்வம், அந்த பெருமாளுடைய பரிகார தேவதைகளில் ஏதாவது ஒரு தெய்வத்தை வழிபடலாம். ஆனால் பெண் தெய்வத்தை தான் வழிபடணும். உங்கள் வீட்டிலேருந்து தெற்கு திசையில் உள்ள நீங்கள் எந்த ராசியாக இருக்கலாம், எந்த லக்னமாக இருக்கலாம், என்ன திசாபதி வேணாலும் நடக்கலாம், சரிங்களா? இதில் சுக்கர திசாபதி நடந்ததுனா உங்களுக்கு ரொம்ப சூப்பர். உங்கள் வீட்டுக்கு தெற்கு திசையில் உள்ள பெண் தெய்வத்தில் மகாலட்சுமி அம்சமாக நல்ல அலங்காரம் உள்ள பெண் தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். பண்ண அதை ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருங்க, கம்பல்சரி வெள்ளி வெள்ளிக்கிழமை செய்யுங்க. அதேமாரி பரணி பூரம் போராடம் இந்த நஷ்டத்தில் செய்யுங்க, ரொம்ப சிறப்பு. உங்களுடைய செல்வ வளம் பெருகிட்டே இருக்கும், தினசரி இன்கம் மந்த்லி இன்கம் உங்களுக்கு பணம் வந்து ஒரு பிரச்சனையே இருக்காது. அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய சிறப்பு கிடைக்கும். நீங்கள் அனுபவிச்சு பாருங்கள், அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.